श्रीमते वराह महादेशिकाय नमः, श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः, श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः, श्रीमते निगमांत महादेशिकाय नमः, श्रीमते भगवदेवाचखाराज महादेशिकाय नमः, श्रीमते वगलभूषण महागुरवे नमः, श्रीतरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेतस्ते देवनाथ परब्रह्मणे नमः। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसीहृदभृङ्गराजं त्रय्यन्त्वयुग्मगदभूरिपदिष्टमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवादयोगेश्वरगुरुपदयोः रद्भिदस्वात्मपारम् श्रीमच्चेरङ्गनाथः कुयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्दं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमवरं संजय देशिकेन्द्रम्। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेदिकम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां मत्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदां भुजयुग्मरक्मभ्यामागतस्थैता निर्णाय मेन यत्मद्गुरोद्भगवतोच्युत एकचिन्तोः रामानुजच्चकरणौ चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां कदाहृति। जयत्यासिदसन्त्रासद्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमौ व्योमभास्करः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः, अस्मद्गुरुपरम्परायै नमः। ராமனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் குலசேகர பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயும் நமக்கு இச்சமயம் இந்த பெருமாள் திருவிழா உபன்யாசம் பிராப்தமாயிற்று. இதுகாரம் 9 பதிகங்கள் முடித்து 10வது பதிகத்திலே முதல் 5 பாசுரங்கள் நாம் வந்து ராமாவதாரத்தினுடைய விசேஷார்த்தங்களை பார்த்துட்டுருக்கோம். எப்படி ஆழ்வார் சாதிச்சாரோ அந்த ரீதியிலே நாம் இங்கே இந்த பாசுரப்படி உபன்யாசத்தை அனுபவிச்சுருக்கோம். மேற்கொண்டு பாசுரம் 6 இதிலேருந்து இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை அனுகிரகம் பண்ணுற குலசேகர பெருமான் நமக்கு ரொம்ப சுருக்கமான வரிகளாலே இந்த ராமாயணத்தை நமக்கு அற்புதமாக கொடுக்குறார் ஆழ்வாருங்க. 6வது பாசுரத்தை பிரவேசம் பண்ணிக்கலாம். தனமரு வைதேவிரியலுற்று தளருமை திட்டடாயிவை வைகுந்தே வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று இலங்கை நகர் அறக்கரு கோமான் சினமடங்க மாறுதியா சுடிவித்தானை தில்லை நகர் திருச்சி திரகூடம் தன்னுள் இனிதவந்த வம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே. இங்கேயும் பாகவத காட்சியை காட்டுறார் குலசேகர ஆழ்வார். சித்திரகுடத்தில் இருக்கக்கூடிய இனிதாக அமர்ந்திருக்கிற அந்த ராமன் என்கிற எம்பெருமானை யார் ஏத்துறாளோ அவருடைய இணையடியை அடியேன் ஏத்தினேன் சொன்னார். அப்படி அந்த ராமனை துதிப்பவர்களுடைய திருவடிகளையே யான் ஏற்றுவது அதுவே எனது சங்கல்பம் அப்படிங்கிற இந்த பாசுரத்திலே ஆழ்வார் காட்டுறார். தனமருவு வைதேவி பிரியலுற்று காட்டுக்கு வராதன்னு சொன்னார். இல்லை இல்லை, நீர் எங்கே இருக்கிறோ அதுவே எனக்கு அயோத்தி, நானும் வருவேன், அகம் கமிஷியாமின்னு சொல்லிட்டு உன்னோட தான் வருவேன் அப்பா, நீ எங்கே இருக்கோ அதே எனக்கு பரமயோஜி அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாய் பிராட்டி பெருமானுடைய சேர்ந்து வந்தாள். கதம்பா வீக்ஷ்ணம்பா, இதெல்லாம் கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும்பா, சிம்மம்பா வியாக்ரம்பா எல்லாம் இருக்கும்னு சொன்னார். பரவாயில்லன்னு அவன் கையை பிடிச்சின்னு வரேன்னு வந்துட்டா.
பிராரப்தமானது பெருமான பிரிய வச்சது பொய்மானுக்கு ஆசைப்பட்டா மாயவான் மாயச்சந்து மறுதிர நடந்து அப்படின்னு ஆழ்வார். பொய்மானுக்கு ஆசைப்பட்டு மகான பிரிஞ்சுட்டா பிராட்டி, அதனாலே அவன் அசுரன் கொண்டு போயிட்டான் பிராட்டிய. அதனாலே பெருமாள் என்ன பண்ணார், வைதேவி பிரியலுற்று சீதா பிராட்டியின் பிரிவு ரொம்பவும் கொடியதா இருந்தது பெருமாளுக்கு. கூடவே இருந்தா கல்யாண நானிலேந்து அந்த பிரிதலானது மிகவும் வெம்பெருமானுடைய திருமேனியை அப்பிராட்டி கிட்ட இல்லை அந்த வருத்தமே அவருக்கு மெலிவுற்று தளறு வெய்தி அப்படின்னார் ஆழ்வார். அதனால திருமே ரொம்ப தளர்ந்து போச்சு பெருமாளுக்கு. சரி, பிராட்டியை தேடின்னு வரார். பிராட்டியை தேடின்னு வரும்போது அவருக்கு ஒரு உபகாரமாய் இருக்கக்கூடியது இந்த ஜடாயு, அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு சமமானவர். இவரும் எம்பெருமானுக்கு தகப்பன் போலே அந்த உபகாரம் செய்த ஜடாயு பிராட்டியை வந்து இந்த ராவணன் கடத்தின்னு போகும்போது போராடுறார். போராடி கடைசியில் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அசந்த நேரத்தில் அவன் ரக்கையை வெட்டிடுறான் ராவணன். ரக்கையை வெட்டினாலும் பறக்க முடியாத அந்த வலுவை இழந்து கீழே விழுந்துடுறார். எம்பெருமான் அந்த பக்கம் வரும்போது நடந்ததை விஜயாமலம் பண்ணுற பெருமாள் ஜடாயு சொல்லும் போதே அவருக்கு அந்த உயிர் பிரிஞ்சிடுறது. முக்காலத்திலே தசரதனும் இவரும் ரொம்ப சிநேகமாக இருந்தா, எனது தகப்பனுக்கு ஒப்பானவர் நீர் அப்படின்ட்டு பெருமாள் தனது அனுகிரகத்தாலே அந்த ஜடாயுக்கு பரபத பதத்தை அனுபவிக்கிறார். ஜடாயுவை வைகுந்தத்தேற்றி இமம் தக்ஷயா மிசௌமித்ரே கதம் ரௌத்ரேன ரக்ஷசா யாகதிர்ஜக்ஞசீலானாமஹிதாக்னேச்சயாகதிஹ அபராவர்த்தினாம் யாச்சயாச்ச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாஜோ கச்சலோகானுமுத்தமான் போட்டார். இந்த மாதிரி ஏ கழுகுக்கு அரசனாயிருந்தவரே, ரொம்ப பெரும் பேரு பெற்றவரே, வேள்விகள் செய்தவர்கள், அவெல்லாம் எப்படி நித்திய அக்னிஹோத்திரிகள்லாம் இருப்பவர்கள், இந்த போர்க்களத்தில் வீரமரணம் எதிராலே எய்தி அவா வந்து அங்கே மறித்தவர்கள், பூதானம் யாரார் செய்கிறாளோ அவர்கள், இவாளுக்கெல்லாம் எப்படி இந்த ஈடு இணையற்ற உயர்ந்த நிலையானது அந்த ஸ்தானத்துக்கு சென்று அடைவார்களோ அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற இந்த மிகுந்த உயர்ந்ததான சுகபோகமாம் அளிக்கக்கூடிய புண்ணியுலகங்களை நான் என் ஆணைப்படி தருகிறேன், உத்தரகிரியை செய்கிறேன்னு சொல்லி அங்கு நீ சென்றடைவீராகன்னு சொல்லிட்டு எம்பெருமானந்து ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிற. ஜடாயு வை வைகுந்தத்தேற்றீ வனமறு கவி அரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று அப்படின்னர். வனமறுவு கவி அரசன் காதல் கொண்டு சுக்ரீவ சக்கியமாச்சு. ரிஷமுக காட்டி கிடந்த வானராஜனான சுக்ரீவன், ரிஷமுக பருவத்திலே இருந்த சுக்ரீவனுடைய சக்கியமாச்சு. நான் உபகாரம் பண்ணேன், நீ எனக்கு உபகாரம் பண்ணுன்னு கேட்டான். சரி, அந்த ஸ்நேகத்தை அந்த மித்ரபாவத்தை பிரதானமாக கொண்டு எம்பெருமான் மகாபலிஷ ராவணனை வீழ்த்திய அந்த மகாபலசாலியான வாலியை பெருமாள் ஏக பானத்தாலே அவன் மார்வப்படக்கிறார். பணமரு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொன்று அப்படின்னர். சரி, வாலியை கொண்டாச்சு, அடுத்து இவர சீதா பிராட்டி அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டா தூது போக வேண்டும். அனுமார் போறார் எங்கேருந்து, பிராட்டி எங்கேக்கான் தெளிந்து போறார். வாலியை கொண்டு இலங்கை நகர் அரக்கரு கோமான், முதல்ல அந்த பக்ஷிராஜன் எம்பெருமான் இந்த ஜடாயுக்கு வந்து வைகுந்தம் கொடுக்கும்போது அந்த தளர் வேண்டிய நிலையிலும் அப்பொழுதே பக்ஷி கொண்டு பரமபதம் அளிக்கும் அதிமானுஷ்ய வியாபாரம் பண்ண பெருமாள் அந்த இடத்துல. அதனால இந்த வாலியை கொண்டது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பெருமாளுக்கு. தான் இங்கே இருந்தே அந்த பக்ஷிக்கு, தனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கும் பக்ஷிக்கு எம்பெருமான் ஒரு அதிமானுஷ்ய வியாபாரம் பண்ணி எப்படி வந்து அக்னிஹோத்திரம் பூதானம் பண்ணவர் போரிலே வீரம், போரிலே வந்து வெற்றி கொண்டவர்கள், அங்கு போரிலே வீழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி நல்ல கதிக்கு போவோம், அந்த கதியை நான் உனக்கு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் சங்கல்பித்து பண்ணி வச்சான்.
அவருக்கு வந்து இந்த குரங்க வாளை அடிக்கிறது ஒன்றும் பிரதானம் இல்லை, லங்கை எரிக்கிறது ஒன்றும் பிரதானம் இல்லை. இருந்தாலும் ஆழ்வார் சாய்க்கிறாருங்க, வாலியை கொந்திலங்க நகர் அறக்கர் கோமான் சினமடங்க மாறுதியாடு வீத்தானை. அந்த கோபம் தீர இந்த மாறுதியை கொண்டு திருவடியை கொண்டு தன் கோபாக்னி தனியும்படியாக அனுமாரை கொண்டு அவர் வாலிலே வைத்த அக்னியே அதை வச்சு லங்கை மொத்தம் எரிச்சார். இப்படிப்பட்டவன் யாரு சுவாமினா, தில்லநகர் திருச்சத்திரகூடம் தன்னுள் இந்த எம்பெருமான் அங்க இருக்கிறவன் அவன்தான் வைதேகி பிரியலுற்றான். விஷ்ணோர் அணபா விஷ்ணோகோ விஷ்ணோ ஸ்ரீ ரணபாஜினின்னு சொல்ற மாதிரி திருமார்பிலே இருக்கக்கூடிய அந்த பிராட்டி அங்கு இருந்தும் அந்த சீதா ரூபத்தில் இருக்கிற பிராட்டியை புரிஞ்சுட்டான் பெருமாள். இவன் தான் தில்தனகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் இனிதமர்ந்தவம்மான், அவன்தான் இனிதமர்ந்தவன், அவனே ராமன். அவன் திருவடியை ஏத்துவார்கள், அவருடைய திரு யார் ஏத்துகிறார்களோ அவர்களுடைய திருவடியையே நான் ஏத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அந்த தன்னுடைய பாகவத பக்திய இந்த பாசுரத்தையே ரொம்ப அற்புதமான நமக்கு காட்டுறீங்க. அடுத்த பாசுரம், குறைகடலை அடரம்பால் மருக செய்து குலை கட்டி மருகரையை அதனாலேறி இருளிடுவே அறக்கருடும் இளங்கவன் தன் இன்னுயொரு கொண்ட அவன் தம்பி கரசு மேந்து திருமகளோடு நமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் அரசமந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக வெண்ணேன் மத்தரசுதானே அப்படின்னு. குறை கடல் ரொம்ப சப்தம் போட்டு கடல் கோஷிக்கிற கடல் அர்த்தம். உள்ள போன அடலம்பால் கொல்லுகின்ற அந்த கணையை கொண்டு அதுகிட்ட கேட்கிற மூணு நாள் உபாசம் இருந்து பெருமாள் எனக்கு வழிபடுன்னு வழல ஒரு அம்ப எடுத்து எடு லக்ஷ்மணா இந்த கடலை ஒரு அம்பால் வத்தடிக்கிறேன்னு சாதிச்சார். உடனே ஓடி வந்தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்டியேன் தேவர ஏழடாம் அப்படின்னு சொன்னான். குறைகடலை அடல் அம்பால் மருகையது குலை கட்டி அப்படின்னு அந்த வழியாக இந்த மந்திகளை கொண்டு அணைய கட்டினர். மருகரையை அதனால் ஏறி அதன் மூலமாக எம்பெருமான் அந்த கரைக்கு போறார். அதாவது இங்கேருந்து தென்கரைக்கு தென்கரையில் சேர்ந்து அந்த எரி நடுவே எதிரிகளை எரிக்கும் நீண்ட வேளாஜலங்களுடைய அந்த அரக்கரும் ராட்சாசரா மொத்த ராட்சசாலையும் சேர்த்து லங்கேஸ்வரனுடைய பரிவாரங்கள் மொத்தத்தையும் பெருமாள் சம்ஹாரம் பண்ணி இளங்க வேந்தன் என்னுயொரு கொண்ட அவன் தம்பி கரசு மீந்து தசம சம்ஹாரம் பண்ணுறார். அப்பையும் இந்த பெரிய கருணாமூர்த்தியான அவபிரான் ஆயுதத்தை இழந்து தவிக்கின்ற அந்த ராவணனுக்கு அவகாசம் அளிக்கிறார். ஆயுதம் இல்லாதவோட தான் சண்டை போறதில்லப்பா, ஆயுதத்தோடு வான்னு அனுப்புறார். அதுவே அவன் பிராணம் போன மாதிரி எப்பேற்பட்ட கைலாசமலையை அசைச்சவன், சந்திர சூரியால ஒரு கண் திருஷ்டியில நிறுத்தக்கூடியவன், அப்படிப்பட்ட அந்த லங்கேசன் 7.5 லட்சம் வருஷம் அந்த இலங்கா ராஜ்யத்தை ஆண்டவன பெருமாள் திருப்பி அனுப்புறார், போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்ட்டு. இப்படியான பெரிய பராக்கிரமம் எடுத்த லங்கேஸ்வரன் அவனை பெருமாள் சம்ஹாரம் பண்ணார். குறைகடலை அடலம்பால் மருகையது குலை கட்டி மருகரையை அதனால் ஏறி எரி நடுவே அறக்கருடும் இலங்க வேந்தன் இன்னுயிரு கொண்ட அவன் தம்பி கரசு நீந்து. ஒன்னையும் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் முடிச்சுட்டான் பெருமாள். அறக்கருடும்னு போட்டார், அவரோட சேர்த்து அடிச்சார். கூட யார் யார், பீஷணன் இந்த பக்கம் வந்துட்டார், அவனுடைய அந்த கும்பகர்ணன், அப்புறம் மேகநாதன், எல்லாரையும் பெருமாள் ஒத்தனையும் விட்டு வைக்கல. பெரிய பெரிய பலிஷ்டாளான ராட்சசர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். கடைசியில் ராமண சம்ஹாரம் தசமகனே அடித்தார். 100 தடவைக்கு மேலே அந்த அவன் கருத்து அழுத்த அழுத்த போடுற பெருமாள்
திருப்பி திருப்பி வளர்றது கடைசியிலே மார்பளை அடிச்சு அவனை சம்ஹரிக்கிறார் பெருமாள். இப்படியாக இந்த பெருமாள் இளங்கவேந்தன் இன்னுயிர் கொண்டு அவன் தம்பிக்கு அரசு வீந்து அவனுடைய பிராணனை பெருமாள் அபகரித்து அவனுடைய தம்பியான யார் எனக்கு சரணம் வேண்டும் என்று எம்பெருமானிடத்திலே வந்து அடைக்கலம் புகுந்தானோ அந்த விபீஷணனுக்கு பெருமாள் இந்த ராட்சச ராஜ்யத்தை அளிப்பதையும் செய்தார். அரசு வீந்துனா கொடுத்தோம் எப்போ ராவணனை வீழ்த்திட்டாரோ அப்போ லங்கா வந்து எம்பெருமானுக்கு சொந்தமாயிடுத்து. அதனால எம்பெருமான் விபீஷணனுக்கு போட்ட பிச்சை தான் இங்கே பட்டாபிஷேகம், இந்த விபீஷண பட்டாபிஷேகம். அதனாலே ராஜ்யத்தை எப்படி போட்டிருக்க பதத்தை பாருங்கோ, அழித்துன்னு போட்டார். இன்னுயர் கொண்ட அவன் தம்பிக்கு அரசும் ஈந்து. இப்படியான பெருமாள் என்ன பண்ணார், பிராட்டி போய் பார்க்கிறார். திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை சீதா பிராட்டியோடு சந்தோஷமாக எம்பெருமான் சேர்ந்து இந்த ஸ்திதி எங்கன்னா சேர்ந்த செல்வன்னு சொன்னார். எப்போ பிராட்டி கூட சேர்ந்துட்டாலும் செல்வ வந்துடுச்சு, ஸ்ரீ கூட இருக்கா சுவாமி, அவள் தள்ளி இருந்தா இப்போ இவரோட வந்துடுச்சு. அதனாலே திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன், எப்போ திரு சேர்ந்ததோ அப்போ செல்வன் ஆகிட்டான் அவன். திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திரு சித்திரகூடம் தன்னுள். அந்த எம்பெருமான் சித்திரகூடத்தில் அமர்ந்த எம்பெருமான் தான் இந்த ராமன் சொல்றார். அப்படிப்பட்டவனை அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால். இப்படியாகிய ராவண சம்ஹாரம் பண்ண அந்த ராமன் இருக்கானே, அவன் இந்த ஆளுகையை பற்றி எப்படி இந்த ஆளுகை செய்கிறானோ, அந்த திருமால் எப்படி செய்கிறானோ அவன் திருவடியே பற்ற வேண்டும். நான் ஆள்கின்ற ராஜ்யமா அது, ராஜ்யமா அது. நான் வந்து இந்த கேரளா கேரள பிரதேசத்தில் வந்து மலையாள தேசத்தில் நானும் ராஜாவாக இருந்தேன், அதெல்லாம் ஆட்சியான அது ஆட்சி அன்று. எல்லாருக்கும் சரணமளித்து அபயம் அளித்து சீதையை தூக்கிட்டு போனால் சம்ஹாரம் பண்ணி சீதா பிராட்டி திருப்பி கூட்டுன்னு வந்து அத்தனை குரங்குகளுக்கும் இந்த எம்பெருமான் இந்திரனை விட்டு யார் யார் மறித்தாலோ இந்த ராவண ராம யுத்தத்திலே அவளுக்கு இவர் பக்கம் இருந்த மொத்த பேரையும் பெருமாள் திருப்பி இழ பண்ணி வச்சார். இது யாரால முடியும்னா பெருமாளால் தானே முடியும். இது ஆக்ஞை இந்திராணி என்ன பண்ணுவோ தெரியாது. எல்லாம் ராமகைங்கரியம் பண்ணவா அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணி அவளை உயிர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு நியமிச்சு பண்ணிட்டார். அப்படிப்பட்டவன் செய்கின்ற ராஜ்யம் தானே அற்புதமான ராஜ்யம். அரசவந்தான் அடிசூடும் அரசையல்லால். என் ராஜ்யம் என்ன ராஜ்யமானான்னு சொல்லிட்டு ஆழ்வார். அந்த ராஜ்யம் எனக்கு, என் ராஜ்யத்தை நான் என்னை தவிர வேறு ராஜ்யத்தை ராஜ்யமாக எண்ண மாட்டேன். இந்த ராமன் செய்யும் ராஜ்யமே ராஜ்யம்னு சொல்லி இந்த பாசுரத்தில் அற்புதமாக தலை கட்டார் இங்க. அடுத்தது பிராட்டியோட சேர்ந்தாச்சு. அடுத்தது பாசுரத்தை உத்தரகாண்டத்தை சாய்கிறார் ஆழ்வார். அம்பளோடு மணிமாட வயோத்தியெய்தி அரசெய்தி அகத்தியன் வாய் தான் முன் கொன்றான் தன் பெருந்தொல் கதகட்டு விதில செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் சம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் அதிகோம் அன்றே அப்படின்னர். அம்படோடும் மணிமாடவையோத்தி அழகிய பொன்னாலான உயர்ந்த மணி மாளிகை, மணிமயமான மாளிகை, மணியாலே செய்யப்பட்ட மாளிகை. மணினா மணி மட்டும்தான் அங்கே இருக்கும் இல்லை, ரத்தனகற்களாலே படிக்கட்டெலாம் புதிச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஐஸ்வர்யம் அங்கே அந்த திருவயோத்தியிலே. அப்படிப்பட்டதான் தன்னுடைய சூரிய வம்சத்திலே ஆட்சி பண்ணவா அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்டது அவளுடைய அந்த பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்திலே பெருமாள் அங்கே திருப்பி போகிறார். அம்பளோடு மணிமாட வயோத்தியெய்தி அரசெய்தின்னு போட்டார். ராஜ்யத்தை திருப்பி பரதன்ட்டேன்னு வாங்கிக்கிறார். எப்படி அங்கே பரதன் 14 வருஷம் காத்திருந்து எம்பெருமான் விருகக்காக இருந்து திருவடியை விட்டு அங்கே போய் நான் வந்துடுறேன்னு சொல்லுவோன்ட்டு பெருமாள் அங்கே அங்கேருந்து புஷ்ப விமானத்தை எழுதி இங்கே வந்து இறங்குறார். அங்கே இறங்கி ராஜ்யத்தை பட்டுகிறார் பரதாழ்வான்ட்டேருந்து. அங்கு சிங்காசனத்தில் இருந்து அப்படின்னா
அம்பருட மணிமாட வயோத்தி எய்தி அரசெய்தி. அரசெய்தினா சிங்காசனத்த பெருமாள் ஏழியாச்சு. அப்ப அங்க வந்து அகத்திய முனிவர் இருக்கார், அவர் மூலமாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறார். அகத்தியன் வாகி தான் முன் கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு அப்படின்னார். ராவணனுடைய மொத்த விஷயத்தையும் கேட்டுக்கிறாராம் அகத்திய முனிவர் மூலமாக. அதற்கு முன்னால் ராவணன் எப்படி இருந்தான், அவன் யாருன்னு கேட்டுக்கிறார் மொத்தத்தையும். அவன் எப்படி பறந்தான், அவன் பண்ண தபஸ் என்ன, இந்த லோகங்களை மொத்தம் எப்படி பீடிச்சிருந்தான், பழைய கதையெல்லாம் பெருமாள் கேட்டு செவியுடுறார். பிறகு காலக்கிரமமாச்சு. மிதில செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னார். காலக்கிரமத்தால் சிதா பிராட்டி ரிஷியனுடைய ஆசிரமத்தை வளர்ந்து வர அற்புதமான குசலவாள் என்ற பெருமானுடைய ரெண்டு வாரிசு அவதாரம் பண்ணுறா. அவளுக்கு அந்த அந்த ரிஷியே எல்லாத்தையும் பெருமானுடைய கானத்தை சொல்லிக் கொடுக்குறார். அவர் சரித்திரத்தை கானரூபமாக அற்புதமாக பாடி எம்பெருமான் எப்படி சிறு வயசிலே வசிஷ்டருடைய ஆசிரமத்தை நேமனிஷ்டருடன் இருந்தாரோ அப்படியே இவர்களும் அந்த சிஷ்டாச்சாரம் குல வழக்கம் மாறாமல் இவர்களும் கற்று தேர்ந்து அத்தியனம் பண்ணி எம்பெருமானுடைய முழு சரித்திரத்தையும் கேட்டுக்கிறார். உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு. சீதா பிரானுடைய அந்த அற்புத திருவயத்திலே இவா ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணி குசலவாள் ரெண்டு பேரும் அவதாரம் பண்ணா. இவாளும் பாடிண்டு அயோத்தியமான மாநகர் வந்து அங்கு எம்பெருமான் இருக்கும் இடத்திலே இந்த சரித்திரத்தை பாடுறா. செம்பவள திரல் வாய் தன் சரித கேட்டான் அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கிறா பாடுறதுக்கு ஆசனத்தை உக்காண்டு கேட்டுருக்கார். இவா கதையை சொல்ல சொல்ல ஒரு ஒரு படியாக இறங்கி வந்து கடைசி படையில் ஏழ்த்தாராம் பெருமாள். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இவா அந்த சரித்திரத்தை கானரூபமாக பாடுறா. அதனாலே தன்னுடைய அடுத்த வாரிசான குமாரர்களுடைய திருவாக்கிலே இருந்து எம்பெருமான் அவருடைய சரிதை கேட்குறார். ரொம்ப அற்புதமான விஷயம் வந்து தான் ஒரு வழிபட சொல்லித்தல்ல வாளுக்கு. இருந்தாலும் இவருடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலேயும் அந்த சீதா பிராட்டியுடைய அற்புத வளர்ப்பினாலேயும் இவாளும் சிஷ்டாச்சாரத்தை தன்னை அனுசரித்து வளர்ந்து இந்த எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை அவர் எதிர்க்கே பாடுறா வந்து செம்பவள திரள் வாய் தன் சரித கேட்டான் தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுத மதியோம் அன்றே. எம்பெருமான இந்த சரிதையை நாம் செவியினாலும் கண்ணாலும் பருகுவோம்னு சொன்னார். இந்த குலசேகர ஆழ்வார்க்கு ராமாயணத்தை கேட்கும் போதே அதை கண்ணால் பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு ஏற்படும். அதனால இங்கே பதம் எப்படி போட்டார் அப்படின்னாக்கா தன் சரியை செவியால் நேர் கேட்டு கண்ணால் பருக வேண்டும்னு பல பிரயோகமாக இருக்கு. இன்னமுதம் இந்த ராமாயண அமிர்தத்தை விட போக்கியமான வஸ்து துரோகத்தில் இல்லை. இப்படி ஸ்ரீமத் ராமாயணம் பருகினவர்க்கு பரமபலன் கையில் இருக்கு. ஆனால் அதை விட விஷயமான இந்த தேவாதிரோகங்களே சஞ்சரிக்கும் அவளுக்கும் அது கிடைக்கல. இங்கே இருக்கிற வாழை கிடைக்கிறது, அங்கே இருக்கிற வாழை கிடைக்கல. இந்த தேவாதிராஜன் அவள் அனுபவிக்கும் அமிர்தத்தை அதை விட பெரிய ராமாமிர்தமாக இது இருக்கு. இந்த ராம அமிர்தத்தை விட வேறு அமிர்தத்தை நாம் ஒன்றாக மதியோம் மதிக்க மாட்டோம் அப்படின்னு கதை சொல்றார். இன்னமுதம் மதியோம் அன்றே எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியோகம் அன்றே அப்படின்னர். எம்பெருமானுடைய அந்த ராமச்சரிதையை வாசிக்கிறது பெரிய விசேஷம். ராமனை பற்றி வாசிக்கும் போது தனக்கு வாசிக்கிற சக்தி இல்லாட்டாலும் பிறர் வாசிக்கும் போது காதால் கேட்பது பரமபாக்யம். இந்த ராமாயண சரித்திரத்தை மனசிலே வாங்கி கொண்டு அந்த விஷயங்களை அப்படியே ஒரு சீனாக கொண்டு வந்து பார்க்கறது அதை விட பெரிய விஷயம். ராமனுடைய திவ்யவங்கள விக்கிரகமான அர்ச்சா திருமேனியை சேவிக்கிறது அது பெரிய பாக்யம். இப்படியாக இந்த ராமன்னு சொன்னாலே பெரிய புண்ணியம் ஏற்படுறதுப்பா. இதை விட வேற ஒரு புண்ணியம் இந்த அமிர்தம் தேவலோக அமிர்தம் கிடைச்சாலும் அதற்கு ஈடாகாது. அதனாலே வேறு அமிர்தத்தை யாம் பருகோம்
இந்த ராமாவதத்தை மட்டுமே நாம் பருகுவோம்னு சொல்லி இன்னமுதம் அதியோமன்றே அப்படின்னு சொல்லி இந்த எட்டாவது பாசுரத்தை ஆழ்வார் தலை கற்றார். பாசுரம் ஒன்போது சரிதவா சம்புகன் தன்னை சென்று கொண்டு செழுமறையோ உயிர்மீட்டு தவத்தோ நீந்த அப்படின்னர். ஈரமணி போன் அணியங்கொண்டிலவனன் தன்னை தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்கு மனை பிரிந்தான் தன்னை தில்லை நகரு திருச்செத்திரகூடம் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளம் தன்னையுடையோம் மற்றொரு துயரம் அடையோம் என்றே அப்படின்னர். சிறிதவ சம்புகன் மிகுந்த தவம் புரிந்து கொண்டிருந்த அப்ராமணன் சம்புகன் ஒருத்தன், அவனும் தபஸ் பண்ணத்துக்கு யோகிதை கிடையாது. அப்ப அந்த சிட்டாச்சாரத்தை குலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும், அப்படி பண்ணாமல் நானும் தபஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்ண தபஸ் பண்ண சம்புகன் சென்ற அப்ராமணனை அந்த சூத்ரனை எம்பெருமான் சென்று கொன்று அப்படியான எழுந்து வாழ் எடுத்து போனால் ஒரே வட்டு வெட்டிட்டாரான். முடிஞ்சு போச்சு கதை, கேள்வியே கேஸே கிடையாது. செய்தவ சம்புகன் தன்னை சென்று கொண்டு செழுமறையோன் உயிருமீட்டு அப்படி தெந்திசையிலே சைவமலையிலே வடபர்வத்திலே பொய்கைக்கு சென்று அங்கே தலை அறுத்து போட்டார் அவனை. அப்புறம் செழுமாரையோ சிறப்பாக வேதத்தை ஓதக்கூடியவர்கள், இந்த வேதத்துடைய அர்த்தத்தை நன்கு அறிந்தவா, அப்படிப்பட்ட அந்தன் சிறுவன் செத்து போயிட்டான்பா, நீ அனுகிரகம் பண்ணணும்னு வேண்டா. அந்த தபஸ்வியான அகத்தியரை பிரீத்தினாலே ஆசிரமத்தில் கொண்டு அழிக்கிறார் அந்த செழுமறையோன் உயிர்மீட்டு தவத்தோ நீந்த. ரெண்டு விஷயமாச்சு, அதர்ம ரீதியாக போய் தபஸ் பண்ணுறவாளை கொண்டுட்டார், தர்மமே வடிவாக கொண்டு வேதத்தையே வேத மாதாவையே பூஜித்து அப்படிப்பட்டவனுடைய அந்த குழந்தை இறந்ததை பெருமாள் திருப்பி உயிர் மீட்டு கொடுத்தார், ரெண்டாச்சு. அடுத்தது பார்த்த நிறமணிப்பூ நணியங்கொண்ட இளவனன் தன்னை, லவணாசுரவதத்தை சாய்க்கிறார் இங்கே ஆழ்வார். நல்ல அநேக வஸ்துக்களை கொடுக்கும் சக்தி நிறைந்ததும் மணிமயமாய் பூணத்தக்கதுமான ஆபரணத்தை பெற்று அந்த யமுனதி கரையில் இருந்த லவணாசுரன் அவனை வந்து சத்ருக்கடனை வச்சு எம்பெருமான் அவனை சம்ஹாரம் பண்ண சொல்கிறார். அவரும் பண்ணி வீர சொர்க்கம் அனுமிச்சு வைக்கிறார் அவனை. தம்பியால் வானேற்றி அப்படின்னர், முனிவன் வேண்ட அப்படின்னர். என்னன்னா அந்த ஸ்திதியில் எம்பெருமான் தன்னுடைய தன்னடிச்சுவதைக்கு எழுந்தக்கூடிய காலம் வந்துடுத்து. அப்போது யம தர்மர் பெருமாளை பார்க்க வரார், நான் உம்மோடு தனித்து பேச வேண்டும், யாரும் குறுக்கிடக்கூடாது, அப்படி நான் பேசும்போது யாரேனும் ஒருவரை குறுக்கிட்டா அவளுக்கு நீ மரண தண்டனாவாக கொடுக்கணும், இதான் பிரதிஜை, அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு சாதிச்சுட்டார். சரின்னு அனுமாரம் வெளியில் போயாச்சு. இந்த லக்ஷ்மணனை வச்சு அப்பா நான் பேச போகிறேன், ஏதோ ஒரு முனிவர் வந்திருக்கார் பேச போகிறேன், நீ வந்து உள்ளே யாரும் விடாதன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு வாசலில் காவல் காக்கிறார். உள்ள அவள் ரெண்டு பேரும் வந்த அந்த தர்மராஜன் பெருமாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கார், சுவாமி அவதாரம் முடிய போகிறது, தேவர் திருப்பி தன்னடிச்சுவது இயலக்கூடிய காலம் வந்துருத்து, அதை விண்ணப்பிக்கவே அடியன் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாசலிலே முனிவன் வேண்ட அப்படின்னர். என்னன்னா விஸ்வாமி துர்வாசமுனி அங்கே எழுட்டார், நான் இப்பொழுதே பெருமாளை பார்க்கணும், நிர்பந்தித்து நான் பார்க்க வேண்டும் சொல்றார். இவர் லக்ஷ்மணன் வந்து அடியே சமிக்க வேண்டும், ஏதோ முக்கிய காரியமாக இருக்கா, ஒரு 5 நிமிஷம் இருக்கான்னு பிரார்த்தனை பண்ணுறார். என்னது இதுதான் நீ பண்ணக்கூடிய ராஜ்யமோ தர்மராஜ்யம்னு சொன்னாலே, இப்போ நான் துர்வாசமுனி வந்திருக்கேன்னு நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறியே, இது தகுமோ, நீ பார்க்காட்டா மொத்த அயோத்தியை நான் ஒழிச்சு கட்டிடுவேன்னு சொல்கிறார். இப்போ அயோத்தி மொத்தம் போகிறது, நான் சிறை தண்டனை பெற்றாலும் பரவாயில்ல, என்னை மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் அந்த மொத்த விஷயத்தையும் தன் தலையில் ஏற்றிக்கொண்டு அண்ணாவை போய் பார்க்குறார். திருப்பி பெருமாளை பார்த்து தன் பிரதிஜை மீறி உள்ளே போயிட்டார். அப்படி போனதால் எம்பெருமான் வந்து சாஸ்திர பிரகாரம் இருக்கிற வாக்கு மாறாது, ஒரு சொல் ஒரு வில்லாளன்
அவன் என்ன பண்ணான்னு கேட்டான். சரி தப்பு உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னி வந்துட்ட. விண்ணப்பம் பண்றாரு, இது மாதிரி துர்வாசர் வந்துட்டார் சுவாமி, வேற வழி இல்லை, இந்த ராஜ்யத்தை எரிச்சிருவேன்னு சொல்றார், மொத்தத்தையும் பஸ்மம் ஆகிடுவேன்றார். என்ன பண்ணணும்னு தெரியல. சரி நான் ஒருவன் மறித்தாலும் பரவாயில்லை, நீரெல்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்துட்டேன்னு வந்த விஷயத்த ஒத்துக்கிறார். தான் பிரதிஜை பண்ணபடி அவளை திரஸ்காரம் பண்ணிடுற லக்ஷ்மணனை. அவைதான் சொல்ல, தம்பியால் வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்கு மனை பிரிந்தான் தன்னை அப்படின்னு லக்ஷ்மணனை பிரிந்து விடுறவர். இப்படியான சொன்ன சொல் ஒருவில் ஒருவில்லாளன் தன் தர்மத்தை கடைபிடிச்சார். இப்படிப்பட்டவருமான் தில்லை நகர் திருச்சி திரகூடம் தன்னுள் உறவானை வரவாத உள்ளம் தன்னையுடையோம் மத்தரு துஜரம் அடையோம் என்றே. இப்படியாக இந்த தில்லைநக திருச்சித்துக்கூட பெருமாள் உறைவான் அந்த பெருமாளை அந்த ராமனை மறவாத உள்ளம் தன்னை உடையவர்கள் அவர்களுக்கு வேறு துயரம். அதாவது என்ன, இனி அவாவுக்கு துக்கமே கிடையாது. அவளை மறவாத, அதாவது ராமனை சேவிக்கக்கூடியவாளை, அதாவது ராமனை என்றும் மறவாத உள்ளம் தன்னை உடையோம் உடைய நாம், நமக்கு ஒரு துயரம் வேறு துயரங்கள் நலிந்து போகும், நசிந்து போகும். அதாவது நன்மை ஏற்படும் என்று நெகட்டிவ்ல சொல்றார் ஆழ்வாரங்க. மற்றொரு துயரம் நாம் அடைய மாட்டோம், இது சந்தேகம் இல்லை அன்றோனா, இது நிச்சயம் சந்தேகம், வேறு துயரம் நமக்கு கிடையாது இனிமே. ஏன்னா பெருமாள் நம்ம கிட்ட இருக்கான், ராமச்சந்திர தர்மிஷ்டன் நம்மகிட்ட இருக்கான், அவன் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும். சொன்ன சொல் வழுவாதவன் இருக்கான், அவன் திருவடியை பற்றிட்டாக்கா நமக்கு வந்து துயரம் இல்லைன்னு சரணாகதி மார்க்கத்தை ஆழ்வார் இந்த ரீதியை தான் நமக்கு கொடுக்குறாரு. இங்க இப்படியாக இந்த ஒன்பதாவது பாதத்தை செரிதவன் தம்புகன் தன்னை சென்று கொண்டு செழுமையோன் உயிர் மீட்டு தவத்தோனீந்த லவணாசுர பதத்தை சொல்லி சத்துருவனை வச்சு அவனை சம்ஹாரம் பண்ணி யமதர்மனுக்கு தான் பண்ண பிரதிஜை எம்பெருமான் நிறைவேற்றி லக்ஷ்மணனை பிரிஞ்சு போறார். இப்படிப்பட்ட பெருமானை யார் மறவாது இருக்காளோ அவருக்கு துயரம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தலைக்கட்டார் நமக்கு. அடுத்த பாசுரம் பத்தாவது பாசுரம். இங்கே தான் பெருமாள் தன்னுடைய சோதிக்கு எழுறார். அவர் எப்படி எழுனர்னு சொல்றா, அன்று சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறு அசுரரு தம்மை வென்ற இலங்கு மணிநடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வரத்தம் தாமமேவி செந்தெழுது வீத்திருந்தவம்மான் தன்னை தில்லை நகரு திருச்செத்திரகூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவனிவனன்றத்தினாலும் இளஞ்சுவினோ எப்பொழுதும் தொண்டீரு நீரே அப்படின்னர். பகவத்பக்தர்கள் சராசரங்கள் தொண்டீர் நீரே பகவத்பக்தர்கள்னு சொன்னான். எம்பெருமான் தன்னிடச்சோதிக்கு எழுந்திருக்கின்ற பாசுரத்தை இங்கே காற்றார் ஆழ்வார். சராசரங்களை வைகுந்தத்தே ட்ரீ அயோத்தியில ஜங்கமஸ்தாவரங்கள் எல்லாத்தையும் புல்லரும்பாதி ஒன்றின்றியேன்னு சொன்னார். கற்பாலு ராமிரான எல்லால் பற்றும் கற்பரோ புட்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றிய நற்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் முத்தவம் நற்பாலுக்குய்த்தன் நான் முகராறு பெற்ற நாட்டுளே நான் முகராறு பெற்ற நாட்டுளே அப்படின்னர். அதாவது சதுர்முக பிரம்மாக்கு எந்த எல்லை அவர் எல்லைக்கு உட்பட்டதோ அந்த நாட்டுலேன்னு அர்த்தம். இங்க அந்த மாதிரி சராசரங்களை வைகுந்தத்தே ட்ரீ அப்படின்னு எல்லாரையும் என்னோட வாங்குவோம்னு கூட்டார். சரையூட போய் பெருமாள் இறங்கிட்டார். யார் யார் வரணுமோ வாங்கோ, எல்லாருக்கும் விசா ஃப்ரீ அப்படின்னாரு. எல்லாரும் வந்துட்டா. வைகுந்தம் என்ற பதத்துக்கு இங்கே என்ன அர்த்தம்னா, இங்கே சாட்சாத் வைகுந்தம் இல்லை, சந்தான லோகம்னு அர்த்தம். நல்ல ஸ்ரேயசை கொடுக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு எல்லாரையும் பெருமாள் கூட்டுன்னு போறார். அடலரவ பகையேரீனா, அடலரவ பகைனா அரவத்துக்கு பகையானது இது கருடன். கருடாருடனா எம்பெருமான், சர்ப்பனுக்கு சத்ருவான அந்த கருடன், அவனை வாகனமாக்கிக் கொண்டு எம்பெருமான் அடலரவா பகஜேரி அசுரருதம் வென்று இந்த அசுரைகளை ஜெயிச்சு பிரகாசிக்கின்ற இந்த ராமன்
அவனுடைய திருத்தோள்கள் சொன்ன மணிநடும் தோள் நான்கும் தோன்ற அப்படின்னு சதுர்புஜத்தை காட்ட பெருமாள் ராமாயண மொத்தத்தையும் சில பேருக்கு காட்டுங்க. தன் சதுர்புஜத்தை காட்டி நான் பரமபுருஷன் காட்டுற பெருமாள் எதிர்வரத்தன் தாமமேவி அப்படின்னு, அதாவது மேலுள்ளார் எல்லாரும் இங்க எதிர்கொண்டு பெருமாள் அழைக்கும் போது அவரே மேல ஏறி போற. எப்படி நான் மணிநடுந்தோள் நான்கும் தோன்ற அப்படின்னு சிறுபடி சொல்றார் பெருமாளுடைய. எப்படி இருந்தாலும் சீதை கேட்கும் போது மறுநாள் பெருமாளை சந்திக்கும் போதே இவர் திருப்படிக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் சாட்சாத் பரமபுருஷன் தெரிஞ்சுக்கிறார். சிம்மஸ்கந்தோ மகாத்சாகோ சமதாவிவகோ மிருதௌ விஷௌ அயதாத்த சுவருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக அப்படின்னு பாகவகான்னு போட்டார். புஜங்கள்லாம் இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னா, எம்பெருமான் சதுர்புஜனாயிருக்கான் எம்பெருமான் இளங்கு மணியடுந்தோள் நான்கும் தோன்றான். ரொம்ப சந்நிகிதாளாக பெருமாள் சில சமயங்களை தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல கிருஷ்ணாவதாரத்திலையும் முதல்ல அவதாரம் போது தேவகிக்கு காட்டினர், அதுமாரி யசோதை பிராட்டிக்கு காட்டுறாங்க. யசோதை பிராட்டிக்கு மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தர நீல நிறத்து சிறப்பிள்ளை நெய்த்தலை நேவியும் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கணங்குடையீர் வந்து காணீரே அப்படின்னா, நெய்த்தலை நேவியும் சங்கம் நிலாவிய கைத்தலங்கள்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். இப்படியாக எம்பெருமான் இரண்டவதாரத்திலையும் சதுர்புஜனாய் சிவகருகிறான். அவன் எப்படின்னா மேல ஏறி விண்ணுலகம் ஏறி போற பெருமாள் எதிர்வராத்தன் தாமமேவி. இங்க வைகுந்தன்னா சந்தான லோகம்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. இப்படியாக இந்த நான்முகனா பெற்ற நாட்டில் நான்முகன் சிருஷ்டி செய்த நாட்டுக்குள்ளே சந்தான லோகம் என்கிற தர்பாலுக்கு இவைகளை எம்பெருமான் உயித்தனன் அப்படின்னு சொல்றாங்க. எம்பெருமான்ட பிரம்மா பிரார்த்தனை பண்ட, நீ தேவர் இஷ்டப்படி விஷ்ணுலோகம் போலாம் சுவாமி. விவேச வைஷ்ணவம் தேஜகான்னு சொல்றான் அந்த இடத்துல. அப்படியே விஷ்ணு தேஜஸிலே எம்பெருமான் புகுந்து அருளினான். இந்த அயோத்தியை விட்டு சதுர்புஜனான எம்பெருமான் சங்கச்சக்கரத்தோடு கருடாரூடனாய் அயோத்தியிலே வாழ்ந்த ஜன்மஸ்தாவரங்கள் மொத்தனைக்கும் புல்லரும்பாது ஒன்றிண்டிய யார் யார் விருப்பமோ வாங்குவோம் சொல்லி இஷ்டப்பட்ட வாழ்க்கை மொத்தத்தையும் எம்பெருமான் அங்கே சந்தான லோகத்திலே அனுகிரகம் பண்றான். அந்த விஷயத்தை தான் இங்கு கொடுப்பேர். ஆழ்வா செஞ்சிருதவி சிறந்தவம்மான் தன்னை அப்படின்னர். அங்கே எம்பெருமான் ஏண்டியாச்சு, இவன் யாருன்னா இவன் தான் இந்த ராமன். தில்லை நகரு திருச்சி திரகூடம் தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்று ஏத்தினாலும் இளஞ்சிவினோ எப்பொழுதும் தொண்டீரினீரே. அவன் இவன்னா அந்த எம்பெருமான் தான் இந்த ராமன். என்றும் நாள் என்றவாறு பிரதிதினமும் இந்த ராமன் தான் செல்லை திருச்சுக்குத்து நாதன் என்று நாம் நினைத்து ஒரு வேளையிலும் அவனை துதிப்போமானால் தொண்டு இருணி இரே நீரே இதை இவ எல்லாரையும் வணங்குங்கோ. உமக்கு அந்த பரம பாக்யம் கிடைக்கு என்றும் நின்றான் நின்றவன் இந்த ராமன் என்றவாறு பிரதிதினமும் ஒருவேளையும் துதித்து நாம் வணங்குவோம் என்று எப்பொழுதும் தொண்டீர். இரஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் சொன்னர். நாளும்னு போட்டதில் பிரதிதினமும் அர்த்தம் வந்துருத்தீங்க. அப்படி வைகுந்தத்தில் நின்ற இந்த ராமனை தொழுது ஏற்றி நாளும் இரஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டீர் அப்படின்னு சொல்லி ஆழ்வாருங்க. இந்த சராசரங்களுடைய எம்பெருமான் எப்படி அனுகிரகிச்சான் அந்த சந்தான லோகத்தை சதுர்புஜனான எம்பெருமான் இவாளுக்கு அவன் கேட்கல யாருமே என்னோட வாங்க கொடுக்குறான்ட்டு போறவாள்லாம் போங்கோ வாரவாள்லாம் வாங்கோ அப்படின்னு வந்தவாளுக்கு பெருமான் சந்தான லோகத்தை அந்த பிரம்ம எல்லைக்கு உட்பட்ட அந்த விஷயத்தை எம்பெருமான் அவளுக்கு, ஏன்னா ரொம்ப அவ கேட்காமையே எம்பெருமான் கொடுத்தான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இங்கே தெளிவாக காட்டுறான் நமக்கு. அடுத்தது இதுதான் பெருமாள் உத்தர பாசுரம். திருச்சித்திரகூடம் தன்னுள் திரல் விலங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை.
எல்லையல் செய்ய தயரதந்தன் மகனாகி தோன்றிட்டது முதலாதன் உலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவள்வாள் கோழியருகோன் குடை குலசேகரன் சொச்செய்த நல்லியலின் தமிழ் மாலபத்தும் வல்லார் நாராந்திகை நாரணன் அடிக்கு நண்ணுவாரே சம்பிரதாயத்தை கொண்டு முடிச்சர் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே எவன் லோகத்துக்கு உபாதானமோ எவன் லோக எவனை இந்த லோகமோ எவனால் இந்த லோகம் படைக்கப்பட்டது அவன்தான் நாரணன் அவன் திருவடிக்கு நண்ணுவாரே இவர்கள் நண்ணுவார்கள்னு சொல்லி இந்த பதிகத்தை ஆழ்வார் தலைக்கட்டி ராமாயணத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிற தில்லையினகரு திரு சித்திரகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை அப்படின்னர் சித்திரகூடத்தே மாருதியோடு இருக்கான் சுவாமி வாயுபுத்திரான ஹனுமானுடன் எவன் ராமபக்தியிலே சிறந்தவனோ அவனோட சேர்ந்து வைத்திருக்கான் எல்லையில் சீர தயரதந்தன் மகனாய் அளவில்லாத குணங்களை உடைய தசரத சக்கரவர்த்திக்கு அப்படி அளவில்லாத குணம்னா ராவணுக்கு கேட்க வேண்டுமான தயரதந்தன் மகனாய் தோன்றிட்டது திருமகனாய் அவதரித்தான் எம்பெருமான் அதிலேந்து தன் உலகம் புக்கது ஈராக எம்பெருமான் தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் அளவு முழு ராமாயணமாக இந்த பெருமாத்திருமொழி பாசுரங்களை நான் கொடுத்தேன் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னா திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தயரதன் தன் மகனாய் தோன்றிட்டது போல தன் உலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்றவள்வாள் அப்படின்னர் கொல்லுதில்லே ஈடுபட்ட ஆயுதங்களை கூர்மையான ஆயுதங்களுடைய சேனை உடை எப்பொழுதும் வெற்றிவாக சூடுவோரமான அந்த உறையூருக்கு தலைவருமான குடையன்கீழே அரசாளும் குலசேகர பெருமான் கோழியர் கோன் குடை குலசேகரன் சொச்செய்து நல்லியலின் தமிழ் மாலை அப்படின்னர் ஒரு நல்ல இசை கொடுக்கக்கூடிய தமிழ் மாலை இருக்க இது பத்தும் வல்லார் இவன் அண்ணா கற்று தேர்ந்தவாளுக்கு நலம் திகழ் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே அப்படின்னர் எப்படின்னா இந்த சரவலோக சரஞ்சனான ராமன் விஷயமாக இந்த ராமாயணத்தை கற்றவர் நாரணன் அடியை அதாவது பிராபகமாகவும் பிராபியமாகவும் பற்றி பொலிவர்கள் அப்படின்னு சொன்னார் தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணாமயம்னு சொன்ன மாதிரி இந்த பவான் நாராயணோ தேவகான்னு சொல்லி ராவணனே சொன்னான் சதுர்புஜத்தோட சேவை மண்டோதரிக்கு பெருமான் கொடுத்தார் கடைசியில் அந்த போர்க்களத்தில் அப்படியான அவளுக்கு கூட அனுகிரகம் பண்ணக்கூடியவன் நமக்கு பண்ண மாட்டானா சுவாமி இப்படியாக இந்த பரவதத்தில் எழுந்தருளுக்கும் ஸ்ரீமன் நாராயணன்றோ இந்த ஸ்ரீராமனாக அவதாரம் செய்து தனது நாராயணத்துவத்தை இந்த நாட்டிலே நிலைநாட்டினது அப்படிப்பட்ட நாரணன் திருவடியை இவர்களுக்கு பிராபியமாக பிராபகமாக அமையும் எப்பொழுது அமையும்னா இந்த ராமாயண பத்து பாட்டை பாடி அதை தேர்ந்தவர்கள் ஆனந்தாதி கல்யாண குணங்களாலே விளங்கும் இந்த நாராயணனுடைய திருவடியிலே ஈடுபட்டிருப்பர் நலந்திகை நாரணன் அடிக்கு நண்ணுவாரே திருவடி பிரசாதம் அந்த திருவடியின் கீழே இவர்கள் நண்ணுவாரே என்று சொல்லி இந்த ராமாயணனுடைய விஷயத்தை இந்த குலசேகர ஆழ்வார் அற்புதமாக நமக்கு காட்டிருக்கார் முதல் ரெண்டு பதிகத்திலேயும் மூணு பதிகத்திலே அரங்கன் திருவடி ஆசிரியிச்சார் திருவங்கனை கண்டுகளித்தது மெய்யடியாக மேல் அந்த ஆழ்வார் கொண்ட காதல் அரங்கன் அடியினே நமக்கு பித்து மெய்யில்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு சொன்னார் அடுத்து ஆனால் ஊனியர் செல்வத்திலே எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனே என்னும்படியாக அங்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சது நமக்கு வித்துவக்கோட்டம்மானை தரிசனம் பண்ணிட்டு ஆச்சியருடைய ஊடல் கூடல் செய்தாரங்க அதாவது தன்னை பெற்ற மகனை விட்டு பிறந்த தேவகன் துயரத்தை ஆழ்வார் ஏழாவது பதிகத்திலே காட்டி எட்டாவது பதிகத்திலே கண்ணபுர தெம்பெருமான் தான் கோதலையின் மகனை தாளாட்டினர் அடுத்தது நான் வளர்த்த பிள்ளை என்னை விட்டு போறானே என்று இந்த பிள்ளை பாசத்தாலே மனம் வெதும்பி நலிந்து போன அந்த தயரதனுடைய புலம்பலை காட்டி கடைசி பதிகத்தில் திலக திருச்சித்திரகூடத்திலே பதிகத்திலே முழு ராமாயண சாரத்தை நமக்கு கொட்டி கொடுத்த ஆழ்வார் இந்த நாரணந்தால் தான் நமக்கு பிராபிய பிராபம்னு காட்டி எங்கே அவனுடைய குணசேட்டிதங்கள்லாம் காட்டி நமக்கு பத்து விஷயங்களை இந்த தன்னுடைய 105 பாசுரங்களாலே
அற்புதமாக இந்த ஆழ்வார் நமக்கு கொடுத்திருக்க. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை நாம் மனதில் இருத்தினால் நமக்கு சர்வ எப்பயுமே இருக்கக்கூடியதான் அந்த எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு இந்த ராமச்சரித்திரத்தை கேட்டவாளுக்கு பலாபலன் குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் சந்தான விருத்தியும் என்ற ரீதியிலே கிடைக்கும் என்று ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணி அற்புதமாக கொடுத்திருக்கார் நமக்கு இந்த விஷயத்தை. இங்க அதனாலே நமக்கு இந்த 105 பாசுரங்களும் ரொம்ப விசேஷமான பாசுரங்கள். இப்படியாக இந்த ஸ்ரீமத் ராமாயண சாரத்தை ஆழ்வார் நமக்கு அற்புதமாக அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதுகாரம் பெரியோரிடத்தில் அடியேன் கேட்டபடி காலக்ஷேபங்களிலே விஷயங்களை கிரகிச்சின்றபடியும் சீகோசங்களை கடாட்சித்தபடியும் யதாமதி இந்த சபையிலே அடியேன் விண்ணப்பம் பண்ணிருக்கேன். தோஷங்கள் இருந்தால் அது அடியேனுடையதே. ஏதாவது ரெண்டு விஷயங்கள் அடியேனாலே மனசுக்கு பட்டதுன்னா அது அது அடியனுடைய விஷயம் எனக்கு அனுகிரகத்தாளுடைய கடாட்சமும் அவளுடைய பரிபூர்ண அனுகிரகம் மொத்த கிரெடிட்டும் அவளுக்கு தான் போய் சேர்றது. ஏதோ ஒரு இந்த பெருமாள் ஒரு 21 நாள் நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். இந்த வியாஜியத்தில் இந்த ராமனை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு இந்த குலசேகர பெருமானை பற்றி சிந்தனை பண்ணுறதுக்கு ஒரு நமக்கு ஒரு அவகாசம் கிடச்சிது. இந்த அவகாசத்துக்கு ஆஸ்திகாலுக்கும் இந்த பெருமாள் திருவடிக்கும் ஆழ்வார் திருவடிக்கு கிருதஜ்ஞன் தெரிவிச்சுண்டு இந்த உபன்யாசத்தடியேன் பூர்த்தி பண்ணுறேன். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ராமன் விஷயமா ஆழ்வாரை ஸ்துதிச்சு பண்ணோம். ஆனால் சுவாமி தேசிகனும் மகாவீர விபவம் என்ற கிரந்தத்திலே முழு ராமாயணத்தை காவிய ரூபமாக நமக்கு ரொம்ப அந்த வைபவத்தை கொடுத்துருக்கார். அதையும் இத்தோட அந்த மகாவீர வைபவத்தையும் அந்த சோகங்களை சொல்லி இரண்டு பதிவாக இதில் கொடுத்துக்கேனடியேன். இந்த பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் ஆஸ்திகாலுக்கும் அடியனுடைய கிருதஜ்ய ஆனந்த கொடை பிரணாமங்களை பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை அடியன் வந்து முச்சுக்கிற அடிய ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நாயனமாக்ய நமகம் மகேஷாக ஓ பிராமணேப்பிய சுபத்ரித்தல்லோகாஸ்தமஸ்தா சுகினோ பவந்து கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.